முன்னால வந்து நிக்கிறேன். கையில கிடைச்சதை சாப்பிட்டு கண்ட இடத்துல படுத்து தூங்கி காலத்தை போக்கின எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டதுக்கு கண்ணன் தான் காரணம். அவன் முழுக்க முழுக்க எனக்குரியவன். அவன் மேல சொந்தம் கொண்டான யாருக்கும் எந்த அதிகாரமோ ஆதாரமோ இல்லை 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 இருக்கிறது. யுவர் ஆனர், கண்ணன் திருமதி ஜீவாவின் குழந்தைதான் என்பதற்கு தக்க ஆதாரங்களுடன் இரண்டு சாட்சிகள் இருக்கின்றன. அதில் முதல் சாட்சி கோவில் அர்ச்சகர். சுமார் 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு நாள் குழந்தை அழக சத்தத்தை கேட்டு வெளிப்பிரகாரம் வந்து பார்த்தேன். அங்க ஒரு கை குழந்தை பச்சை மண் அழுதுன்னு இருந்தது. குழந்தை பக்கத்துல இவர் நின்று இருந்தார். பக்கத்துல ஒரு கான்ஸ்டேபிள் குழந்தைய எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். நான் நினைச்சேன் இவருடைய குழந்தைதான்னு, எடுத்துட்டு போங்கன்னு. அவர் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டார். அவர் போன கொஞ்ச நேரத்துல இந்த அம்மா வந்து குழந்தை காணுமேன்னு தேடினாங்க. குழந்தைய ஒருத்தர் எடுத்துட்டு போனார், அது எனக்கு தெரியும். ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. குழந்தை பத்திரமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். வர்றேன் சார். யுவர் ஆனர், அடுத்த சாட்சி போலீஸ் இன்ஸ்பெக்டர். கோவில் அர்ச்சகர் குறிப்பிட்ட அதே 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமதி ஜீவா என்னிடம் வந்து தன் குழந்தையை காணவில்லை என்று புகார் செய்தார். இதோ அந்த ரிப்போர்ட். சமீபத்தில் ஒரு நாள் கண்ணன் ஒரு மருந்து கடையில் மருந்தை வாங்கிக் கொண்டு காசு கொடுக்காமல் ஓடி வந்து விட்டதற்காக அவனும் ஆனந்தனும் என்னிடம் கொண்டு வரப்பட்டனர். அப்போதுதான் கண்ணன் தன் சொந்த குழந்தை அல்லவென்றும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவனை கோவிலில் கண்டெடுத்து வளர்த்து வந்தவராகவும் ஆனந்தன் குறிப்பிட்டான். பெத்தால் ஆனர், நீங்கள் போகலாம். மிஸ்டர் ஆனந்தன், குழந்தையின் தாயார் திருமதி ஜீவாதான் என்பது தக்க ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா? ஐயா, என் பிள்ளைக்கு கண்ணன்னு ஆசையோடு பேர் வச்சேன். அன்போடு சோறு விட்டு அக்கறையோடு என் மார்ல போட்டு ஒரு தாய போல தாராட்டு பாடி தூங்க வச்சேன். என் அன்பையெல்லாம் அவன் மேல கொட்டினேன் பொழிஞ்சேன்னு சொல்றதை விட என் ஒவ்வொரு மூச்சையும் அவனுக்காகவே விட்டேன்னு சொன்னா கூட தப்பு இல்லைங்க. இன்னைக்கு எங்க இருந்தோ வந்து யாரோ சொல்றாங்களே நாங்க தான் பெத்தவங்கன்னு. அவங்களுக்கு தெரியுமா என் கண்ண ராத்திரியில எத்தனை மணிக்கு முழிச்சுக்கிட்டு அழுவான், சாப்பிடறதுக்கு என்ன கேட்பான். அன்னைக்கு மட்டும் என் கைக்கு வரலன்னா இந்நேரம் இந்த குழந்தை தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஏன் பசி பட்டினியாலும் காத்து மழையாலும் அப்பவே செத்து கூட போயிருக்கும். பெத்து கோயில வச்சுட்டு போனதை தவிர அந்த தாய் இந்த 5 வருஷ காலத்துல தன் குழந்தைக்காக என்ன செஞ்சிருக்காங்க, இல்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்கிறேன். பெத்தவங்களுடைய ரத்த பாசத்தை விட பாசம் என்ன? பெத்த உரிமை. அந்த வெத்து உரிமையை விட என் வளர்த்த பாசம் உயர்ந்தது இல்லையா, சிறந்தது இல்லையா? பெற்றால் தான் பிள்ளையா, பெற்றால் தானா பிள்ளை? ஐயா, சட்டப்படி இந்த ஏழைக்கு நீதி கொடுக்க முடியலன்னாலும் தருமப்படி பிச்சையாவது கொடுங்க ஐயா. நான் இதுவரையிலும் யாருக்கிட்டையும் எந்த பிச்சையும் கேட்டதில்லை. இப்போ உங்ககிட்ட குழந்தை பிச்சை கேட்கறேன் ஐயா. என் பிள்ளை எனக்கு பிச்சையா கொடுத்து என்னை காப்பாத்தும்படி உங்களுக்கு கையெழுத்து கும்பிடுறேன். கையெழுத்து கும்பிடுறேன். இந்த வழக்கு உரிமைக்கும் உணர்ச்சிக்கும் ஏற்பட்ட சிறு போராட்டத்தின் விளைவு. குழந்தை மீது ஆனந்தம் காட்டும் அன்பு உணர்ச்சியை எப்படி மறுக்க முடியாதோ, அதே போல கண்ணன் தங்கள் குழந்தைதான் என்று அவனுடைய பெற்றோர் உரிமை கொண்டாடுவதையும் மறுக்க முடியாது. என்னதான் அன்பும் பாசமும் இருந்தாலும் எந்தவித சட்ட ரீதியான ஏற்பாடோ அல்லது சுவீகார உரிமையோ இல்லாமல் குழந்தையை அதன் பெற்றோரிடம் ஒப்படைக்க முடியாது என்று ஆனந்தன் மறுப்பதற்கு இடமில்லை. ஆகவே ஆனந்தன் கண்ணனை அவனுடைய பெற்றோரிடம் ஒப்படைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனந்தனுடைய அன்பு உணர்ச்சியை பாராட்டி 5 வருடங்களாக அவர் குழந்தையை வளர்ப்பதற்காக 7000 ரூபாய் அவருக்கு மிஸ்டர் சேகர் அளிக்க வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவிடுகிறோம். இல்லை இல்லை, என் அன்பு 7000 இல்லை, 7 லட்சம் கொடுத்தால் ஈடாகாது. என் அன்பு விலைமதிக்க முடியாது, விலைமதிக்க முடியாது. சார் சார், வா கண்ணா, வா கண்ணா, நம்ம வீட்டுக்கு வா கண்ணா.
வேறோர் மனை விளங்க ஏன் பிறந்த யாரோ தவமிருந்து யாரோ மடி சுமந்து வேறோர் மனை விளங்க ஏன் பிறந்த போல் சிரித்திருந்து பொம்போல் வளர்ந்திருந்து ஏழை மனம் துடிக்க ஏன் பிரிந்தாய் செல்ல கிளியே மெல்ல பேசு எங்கள் காற்றே மெல்ல வீசு நிறைந்திருக்க பிள்ளை துணை வேண்டி கிடந்தேனா ஏதோ உறவு வரும் என்றும் உதவி